மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ சுள்ளி வேலாய் இயற்கசத்தில் பேசுகிறேன். நம்ம தோல்நோய் வந்து ஒரு 10-15 வழியாக நம்ம பேசியிருக்கோம். தோல்நோய் வந்து பற்றி மக்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த தோல்நோய் வந்து சிகாரம்ன்ற தோல்நோய். சிகாரம் என்ன தோல்நோய் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு ஃபுல்லாக அதுக்கு பேர் தான் சிகாரம்ன்றது. அது பேர் இந்த சிகாரம் தோல்நோய் வரும்போது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெளுப்புத்தன்மை முதல்ல வந்து உருவாகும். அந்த வெளுப்புத்தன்மை உருவாகும் போதே பார்த்திங்கன்னா, அதுலேருந்து ஒரு நமச்சல் ஒரு எரிச்சல் மட்டும் ஃபஸ்ட்டு உருவாகும். அதை பார்த்தீங்கன்னா, அது ஏன் அந்த மாதிரி உருவாகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 கட்டத்துக்கு மேலே இன்னொரு கட்டத்துக்கு போகும்போது அந்த வெளுப்புத்தன்மையாக கருப்பாகும், படர் மாதிரி படர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ படர்ந்துக்கிட்டே போகும்போது இன்னொரு ஸ்டெப்பு வரும்போது படரும். அப்போ நம்ம ஏதாவது வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு உடம்புல வந்து கபம் நிறையா கட்டுதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிகாரம்ன்ற தொல்நோய் வரும். இந்த கபம் யாருக்கு கபம்னு என்ன கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வந்து வாதம் பித்தம் கபம் மூணாக பிரிக்கும்போது கபம்ன்ற நோய் வந்து ரொம்ப மனிதனுக்கு வந்து உடம்புல உள்ள அழுக்குகளை வந்து சரியான முறை நீக்காதனால தான் இந்த சிகாரம் என்ற தொல்நோய் உடம்புக்குள்ளே வரக்கூடிய முதல் காரணம். இது கப நோயாளிக்கு மட்டும்தான் அந்த உடம்புல பாதிக்கிறவங்க மட்டும்தான் அந்த நோய் வரும். இது ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து வெள்ளையாகவும் பச்சையாகவும் அடுத்து கருப்பாகவும் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட நாள் கடற கடரை வந்து அதுலேருந்து ஒரு ஷீல் கடைசியாக ஆகிட்டுருக்கும். அதுலேருந்து வெள்ள அணுக்கள் வந்து கொஞ்சமாக வெளியேறிட்டுருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு போகும்போது ஒரு 6 மாதம் ஒரு வருஷங்கள் தாண்ட நூல் தன்மை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த புண்ணில் ஆறுன மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அந்த புண்ணு ஆறிருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தோலுக்கு மேலே தோல் படர்ந்து படர்ந்து போகும்போது அது ஒரு பெரிய கருப்பாகி அந்த இடத்துல வந்து ஒரு படர் மாதிரி இருக்கிறது தோல் உடம்புல. இது உடம்பு ஃபுல்லாக வந்து ஆரம்பிக்கும். இது வந்து ஆரம்பித்தோன்னா என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு எங்கே கொண்டு போய் விடுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வந்து கபம் அதிகமாக கட்ட கட்ட இந்த தோல் நோயானது நமச்சலும் எரிச்சலும் உடம்பு வந்து வகுத்தை வந்து உப்பிசமாக்குறது, அதாவது வகுத்தை வந்து செமிக்காத ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்குறதேன் இந்த சிகாரம் என்ற தொழில்நோய்க்கு. இது வந்து இயற்கையிலே வந்து பாரம்பரிய வைத்தியர்களை வந்து சித்தர்கள் மகான்கள் சொல்லிக் கொடுத்த அந்த நூல்களில் பார்க்கும்போது இந்த நோய் வந்து ரொம்ப கடுமையான ஒரு நோய். இந்த நோய் வந்துட்டால் அவங்களுடைய காலங்கள் முடிய வரைக்கும் இந்த நோயிலிருந்து அவங்க வெளியில் வர்றது ரொம்ப கடினம். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த நோய் வந்து எப்போ நம்ம கபத்தில் போய் கூடும் உடம்புக்குள்ளே கட்டுதோ, அதாவது நம்ம சதையோடு சேர்ந்த நீரும் நீரோடு சேர்ந்த சதையாக சேரும்போது இந்த உடம்புல பாதிப்பு உருவாகும். இந்த பாதிப்பு உள்ளவங்க மக்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க சிறி சுள்ளி வேலை இயற்கை வயதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த சித்தா மருத்துவம் பொறுத்தளவுக்கு இந்த நோயுடைய மருந்து உடனடியாக 48 நாள் 50 நாள் மண்டல கணக்கில் சாப்பிட்டு இந்த நோயை தீர்க்கலாம். மக்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே மக்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். சிறி சுள்ளி வேலை இயற்கை பேசுகிறேன்.